இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜியோ ப்ரௌசர் பற்றி தான். இது ஒரு லைட் ப்ரௌசர். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட்கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஜியோ ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஆப் சைஸ் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 3 MB தான் வருது, 3 MBக்குள்ளே தான் இருக்குது ஆப்பு. பாருங்கள், நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு நானும் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரௌசர், உண்மையிலேயே சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரௌசர் தான். ஸ்பீடாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். லைட் ப்ரௌசர் மாதிரி இருக்கும், லைட்டாக ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். நியூஸ்லாம் இருக்கும், நியூஸ்லாம் ட்ரூவாக இருக்கும். யூசி ப்ரௌசர் மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் எதுவுமே வராது. டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்லாம் படித்து பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் லாங்குவேஜ் எல்லாமே இருக்குது, மேக்ஸிமம் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் தமிழ் ஓகே, நான் இங்கிலீஷும் தமிழும் ஓகே கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்தெந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்தந்த லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு வந்து நியூஸ் வரும். பார்த்தீங்கன்னா கீழெலாம் நியூஸ் இருக்குது, மேலே ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ப்ரௌசருடைய ஹோம் டேப் இப்படி தான் இருக்கும், இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஹோம் இன்டர்ஃபேஸ் கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தமிழ் நியூஸ் இருக்குது, இங்கிலீஷ் நியூஸ் பண்ணுறது இருக்குது. நீங்கள் எந்தெந்த லாங்குவேஜ்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு நியூஸ் இருக்கும். நான் பாருங்கள் ஒரு கிரிக்கெட்டுக்கான ஒரு நியூஸை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்தியா ஆஸ்திரேலியா இப்போ இன்றைக்கி கரண்ட் நியூஸ் பாருங்கள். நியூஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் நியூஸ் ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆகும். பார்த்திங்கன்னா முக்கியமான நியூஸ்லாம் ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆகும், இங்கிலீஷ்லேயே இருக்கும். பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயே இருக்கும், நீங்கள் எந்தெந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கணும் அந்த லாங்குவேஜ் தான். மற்ற நியூஸ் மாதிரி இல்லாமல் பார்த்திங்கன்னா ட்விட்டர் பேஜ் அங்கே போட்ட லிங்க்கு எல்லாத்தையும் சேர்த்து ஷேர் பண்ணி ஒரு ட்ரூ நியூஸாக தான் தராங்க இவங்க. நியூஸ்லாம் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து நியூஸ் யூஸ் படிக்கிறதுக்காக வந்து தனியாக ஒரு ஆப் யூஸ் பண்ண தேவையில்ல, இந்த ப்ரௌசர் வச்சுருந்தா. நீங்கள் நியூஸ் யூஸ் படிக்கிற ஆப் வச்சுருந்தனால அதுவே 10 MBக்கு மேலே இருக்கும், ஏன்னா 3 MB தான். இதில் வந்து மை ஜியோ ஆப் நீங்கள் இது இருந்தால் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. மை ஜியோ ஆப் பார்த்தீங்கன்னா 30 MBக்கு மேலே போயிடுச்சு, ஆனால் இந்த ப்ரௌசர் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 3 MB, ஐ திங்க் 2.75 MBன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அந்த ஆப் சைஸு. நீங்கள் இதை வச்சுனா நீங்கள் வந்து மை ஜியோவை இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. பார்த்தீங்கன்னா ஜியோமி வந்து 5G கூட வந்து ஒரு அப்டேட் விட்றாங்க, இன்றைக்கி தான் விட்டாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இதில் நியூஸ் இருக்குது. நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரைஸ் மணி எவ்வளோ எல்லாத்தையும் சேர்த்து அவங்க விட்டுருக்காங்க. இது ஃபார்வர்ட் ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் அப்படியே உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எந்த குரூப் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷார்ட்கட்ஸ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஸ்டா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் சாரி வாட்ஸ்அப்பில் யூடியூப் எல்லா ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் டைல், அமேசான், ஸ்டேட் பேங்க் இந்தியா, புக் மை ஷோ, அப்புறம் அவங்களுடைய வெப்சைட்ஸ் மை ஜியோ, ஏ ஜியோ, அவங்களுடைய ஷாப்பிங் வெப்சைட்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஜியோனாலே பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க, ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் ஒன்றும் சர்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து பேட்டை சாங் டவுன்லோட் பண்ணுறதுக்காக மாஸ்டர் மைண்ட் வெப்சைட் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய லிங்க்ஸ்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது பாருங்கள். உண்மையிலேயே இது வந்து ஒரு லைட்டான ப்ரௌசரு, ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். அலோ மீடியாலாம் அலோவ் கொடுத்துங்க. நான் இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணுறேன், கீழே வந்து ஜிப்பெல்லாம் மொத்த சாங்ஸ் கேட்குது. நான் ஒரு சாங் மட்டும் பண்ணுறேன், டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்நேரம் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிட்ருக்கோம். செம ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகுங்க. இப்போ பாருங்கள் நான் டவுன்லோட் போய் பார்க்குறேன், டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட் டவுன்லோட் ஆகுதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. சாங் ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு, செம ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகுது உண்மையிலே. இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய செட்டிங்ஸ் மெனு ஆப்ஷன், இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இன்கோயிங் டேப் டவுன்லோடு நைட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் போகிறேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாங்குவேஜ் எப்போ நான் என்னபிள் பண்ணலாம், நைட் மோட் கொடுத்துருக்காங்க. நைட் மோட் என்ன பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் குறையும், முன்னாடி இருந்தால் தான் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அப்போ நைட் மோட் வேணாம்னா நீங்கள் அதை வந்து டிசேபிள் பண்ணிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவல் பிரைட்னஸ் அப்படி இருக்கும். செம ஃபாஸ்ட்டுங்க ப்ரௌசர்,
இந்த ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜியோ ரீசார்ஜ் பண்ணாமல் 2G யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா 64 GB யூஸ் ஆகும். அப்போ வந்து நீங்கள் இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. அந்த ஸ்பீட்லேயும் வந்து ப்ரௌசர் லேக் ஆகாமல் ஃபாஸ்ட்டாக ப்ரௌஸ் ஆகிட்ருக்கோம், நல்லாயிருக்கும் ப்ரௌசர். இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரீயாக இருக்குது ப்ரௌசர். க்ரோம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் வருது, இப்போ வந்து இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் ஃப்ரீயாக இருக்குது, பரவாயில்ல மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இதுலேயும் கொஞ்சம் ஆட்லாம் வருது. மைக்கும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தேவையான நேரத்தில் மைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.